நடக்க போற ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல என்னென்ன மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி உள்ளடியெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் சீசன்ல தல துணி வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிராக்டிஸ்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ் அதை பத்தி வீடியோ உள்ளடியெல்லாம் பார்க்கலாம். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, சேனலில் போய் சாந்திராமா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அதில் நம்ம தல தோனி பெங்களூர்ல வேற லெவல்ல சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல இருந்து நான் ஒரு சில கிளிப்ஸ் பண்றேன், நீங்களே பாருங்க. சும்மா தலை துணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடிச்சிருப்பாரு. திருப்பிங்க தலை துணியோடய ஒரு ஒரு ஷாட்டோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலை துணி உள்ளே ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா நீ கேப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா தீக்ஷனா ஒழுங்காக போடலி மிதல் சாண்டர் ஆடுவாங்களா வாய்ப்பு இருக்கா கேட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா தீக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா ஆடுவார். அவர் ஒரே ஒரு மேட்சில் வச்சு அண்டர் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா பிளிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆடுவார். அந்த அர்த்தத்தை பார்த்தா நம்மளோட சிசாண்டா மகளாக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்ல இன்ஜூரி ஆயிருக்கும். அவருக்கு பதிலாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க சொல்லியிருந்தேன். அதுலேயும் பிரிட்டோரியஸ் வரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நம்மளோட மத்தீஷா பத்திர ஆனால் வரலாம், அவர் ஒரு பேசுகிற ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் கிரவுண்டர் இல்லை. நம்மளோட பிரிட்டோரியஸால் பேட்டிங் ஆட முடியும், போலிங்கு போட முடியும். அண்ட் ஸ்லோ ஓவர் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் நிறைய வச்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறோம் நம்மளோட பிரிட்டோரியஸ் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் தான் இனி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆடுவார். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அதிகம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, சேனல் பூத்து அஞ்சலாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் சைனிங் அப் வரி பேக் ஐசின்னு ஒரு ஒரு அசமான வீடியோவில் சந்திக்கலாம்.